சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் இணைப்பிருக்கார் சார். வணக்கம். வணக்கம். நீதிமன்றத்தில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று தெரிந்தே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்களா, இல்லை ஓரளவுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கால அவகாசத்தை எப்படியாவது நீதிமன்றம் கொடுத்துருன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க மனு தாக்கல் செய்திருந்தார்களா? பாரத ஸ்டேட் வங்கி என்பது இந்திய அரசின் நிதித்துறையின் கீழே இயங்குவது. பாரத ஸ்டேட் வங்கியில் இயக்குநர்களை நியமிப்பதும் அந்த நிதித்துறை தான். நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள். எனவே பாரத ஸ்டேட் வங்கி தானாக வந்து முன் வந்து இப்படியான ஒரு கால அவகாசம் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இது வந்து பாரதிய ஜனதாவின் அழுத்தம் தான், அரசின் அழுத்தம், அதுல தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே மேட்சிங் இன்ஃபர்மேஷன் கேட்கவே இல்லை. அது முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது ஒரு டோனர் ஒரு ரிசிபியன்ட், டோனர் வந்து நன்கொடை தருபவர், அவர் வந்து ஒரு வங்கி கிளைக்கு போய் தனது கேஒய்சி டீடைல் கொடுத்து ₹1 கோடி பத்திரம் வாங்குறாரு. அதுக்கே 2 நாள் டைம் வேணும். அந்த பத்திரத்தை இன்னொரு கட்சிக்கு தராரு, அந்த கட்சி அதோட வங்கி கிளையில பத்திரத்தை போட்டு மீண்டும் ஸ்டேட் பேங்கோட இந்த கிளைக்கு வந்து அது பணமா மாறுது. ஆக 2 சைலோ, ஸ்டேட் பேங்க் அதை ஒத்துக்கிட்டு இருக்கு. 2 தொகுப்பாக வந்து இந்த டீடைல் இருக்கு. 2 தொகுப்பையும் மேட்ச் பண்றதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் ரொம்ப தேவை என்பது ஸ்டேட் பேங்க் வாதம். ஆனால் அவர்களே ஒத்துக்கொண்டபடி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட பீரியட்ல மொத்தமே 22,217 பத்திரம் தான் வியாபாரமே ஆயிருக்கு, பரிவர்த்தனையே ஆயிருக்கு. அப்போ 22,217 பத்திரம் தான் பணமா மாறி இருக்கும். ஆக மொத்தம் 45,000 என்ட்ரி. இந்த 45,000 என்ட்ரியை கொடுப்பதற்கு எதற்கு இவ்வளவு பெரிய கால அவகாசம் தேவை? இது எப்படி ஸ்டேட் பேங்க்கு தெரியாம இருக்கும்? பாரதிய ஜனதா அரசு அழுத்தம் தெரிகிறது, அதனால் மனு இது. இப்போ ஸ்டேட் பேங்க் அவமானப்பட்டு நிற்கிறது. இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன சிக்கல்னா, நாளை மாலைக்குள் நீதிமன்றம் சொன்ன மாதிரி வெளியிட்டே தீரணும், 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துடணும் அப்படின்ற உத்தரவை பின்பற்றிட்டாங்கன்னா, அப்ப எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் காலம் கடத்தினார்கள், 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கேட்டார்கள் அப்படிங்கிற அவதூறையும் சேர்ந்தே சுமக்க வேண்டிய நிலைக்கு எஸ்பிஐ தள்ளப்பட்டு விடுமே. கண்டிப்பாக நீங்கள் கூறுவது 100%க்கு 100% சரி. காரணம், நாளைக்குள் கொடுத்தே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. ஆக சாதாரண ஒரு விஷயம்தான். அப்ப ஏன் வந்து இவ்வளவு பெரிய காலதாமதம்? அரசியல் நாக்குகள் 1000 அசையும் நமக்கே தெரியும். ஏன் இந்த காலதாமதம்? பாரதிய ஜனதாவின் கஜானா ரகசியங்கள் அம்பலப்பட்டு விடும் என்கிறதான் காரணம். அல்லது வந்து பொருளாதார குற்றங்களுக்காக இந்த நாட்டிலிருந்து தப்பித்து சென்றவர்கள் கொடுத்த தேர்தல் பத்திர விவகாரங்கள் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதுதான் காரணம். ஏன்னா பத்திரத்தோட ஸ்டார்ட் டேட் வந்து போன தேர்தலுக்கு முந்தின நாள், போன தேர்தல் நடைமுறை துவங்குவதற்கு முந்தைய மாதம். அப்படி இருக்கும்போது போன தேர்தலில் கொடுக்கப்பட்ட நன்கொடையாக திரட்டப்பட்ட இபி ஸ்கீம், இந்த ஸ்கீமும் இப்போ கேள்விக்குரியதாக மாறும். அதாவது 2019லே பாரதிய ஜனதா பெற்ற வெற்றி, அந்த வெற்றிக்கு பின்னணியில் யார் யார் இருந்தார்கள், எந்த அளவுக்கு பணம் பரிமாறப்பட்டது, இதெல்லாம் வேற இப்போ வந்து வெளியில வரும். ஆக இதுல வந்து தேவையற்ற வகையிலே வந்து இந்த காலதாமதத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஸ்டேட் பேங்கும் வந்து ஒரு அவதூறை சுமக்க வேண்டியது வரும், பாரதிய ஜனதா அரசும் இதற்கு பின்விளைவுகளை ஏற்க வேண்டியது வரும். அது குறிப்பாக இப்போ வந்து தேர்தல் கமிஷனர் ரிசைன் பண்ணி அந்த சர்ச்சை ஓடிட்டே இருக்கு. மொத்தத்துல வந்து இந்த நாட்டின் சுதந்திரமான அமைப்புகள் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்க. ஏன்னா ஸ்டேட் வந்து ரொம்ப பெரிய அமைப்பு, அவ்வளவு கோடிக்கணக்கான கிளைகள், ஒரு சின்ன சின்ன கிராமங்களிலும் கிளைகள், ஒரு பெரிய மரியாதைக்குரிய வங்கி, அகில உலகத்திலும் மரியாதைக்குரிய வங்கி, அது போய் இப்படியான ஒரு அரசியல் சர்ச்சையில் சிக்கிக்கொள்வது என்பது ரொம்ப அவமானம். நன்றி சார், இணைப்பிலிருந்து உள்ள கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.